வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வைகாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, தங்கள் ராசிக்கு சுக்கர பகவானுடைய பார்வை இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கார். அதாவது ராசி அதிபதியே சுக்கரன் தான். உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரை ராசியை பார்க்கறது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் வைகாசி 21 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி வந்து மிகவும் வலிமையுடைய ராசியாகவே இருக்கும். அதாவது அது வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு பெயர் புகழ் பாராட்டுகள் எல்லாமே வைகாசி 21 வரைக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்தில் வந்து ரொம்ப மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தெல்லாம் வந்து உங்களுக்கு உயர்றதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7வது இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தேடித்தரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனினும் வந்து பார்த்தீங்கன்னா 8வது அதிபதி 7ல இருக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா கணவன் மனைவி இருக்குள்ள இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒற்றுமை குறைபாடு இல்லாமல் நல்லா சந்தோஷமா இருந்திருந்தா கூட இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில மனஸ்தாபமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சு ஆயிடுவார். பேச்சியாகி அதாவது வைகாசி மாதம் 21ஆம் தேதி பேச்சியாகி ரிஷபராசிக்கு வந்து போயிடுவார். ரிஷபராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருவார் அந்த சுக்கரை. அப்போ அஷ்டமாதிபதியாக சுக்கரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கவனமாக அப்படின்னா ஏதாவது மனசு கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஏதேனும் வம்பு வழக்குகள் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை வந்து குறை ஏற்படலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கலாம். சரிங்களா? அதேன்னு ஏதேனும் ஒரு சில சிரமங்கள் வந்து மனசை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரியாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எனினும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து கவனமாக இருக்கிறதா உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வந்து உங்களுக்கு 11வது அதிபதியாகி 8வது இடத்துல தான் இருக்கார். 8வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதா, நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனினும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரிகளின் மூலமாக கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் வலி, கண்ணில் வந்து தொந்தரவு, காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சுழுக்கு பிடிப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சில இடர்பாடான தொல்லைகள்லாம் வர்றதுக்கு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து வைகாசி 15ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி தான் மிதுன ராசியில் போய் ஆட்சி வருவார். மிதுன ராசியில் வந்து புதன் பகவான் வந்து ஆட்சி வர்றது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 9வது இடம் வலிமையாயிரும். அதனால் பூர்வீக சொத்து சுகத்தில் இருந்து வந்த தொல்லைகள்லாம் சில இதெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பெற்றோரான தந்தைக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்கள் ஏற்படுறது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்கும். அதே போல் அவங்களுக்கு வந்து பேரு புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஒற்றுமையும் அந்யோன்யத்தோடையும் தந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 7 அதிபதியாகி 9வது இடத்துல தான் இருக்கார். 9வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல பலன் தான். அதாவது தனஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி கணவன் மனைவி கூடிய கிரகமும் நல்லா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனால் கணவன் மனைவி மூலம் ஏதேனும் சில பாக்கியங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகாசி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமி வெளியில் சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பூமி வழியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வாங்கிறதுனால கூட வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி சொத்து சுகங்கள் வாங்குறதுனால விரயங்கள் ஏற்பட்டால் அது வந்து உங்களுக்கு சுப விரயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது குரு பகவானை எடுத்துக்கோம். குரு பகவான் வந்து அதிசாரம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியிலேருந்து வந்து தனுசு ராசிக்கு வந்து போயிட்டார். இப்போ தனுசு ராசியிலேருந்து வக்ரகதியாகி மறுபடியும் வந்து விருச்சிக ராசிக்கே வர்றாரு. இப்போ விருச்சிக ராசிக்கு குரு வர்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னுலாம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 6 குடையவராக தான் குரு பகவான் இருக்கார். அப்போ 6வது அதிபதி 2ல இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் பணம் வந்தாலும் துலா ராசிக்காரவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து தங்காது பார்த்துக்குங்க. சரிங்களா? எவ்வளோதான் பணம் வந்தாலும் ஒரு பற்றாக்குறை நிலை வந்து அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் 2வது இடத்துல இருக்கிறது தான். குரு பகவான் 2வது இடத்துல இருக்கிறது நல்ல பலன் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே அவர் 3-6 குடையவராகி 2வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பணத்தினால சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து நிரந்தரமாக ஒன்றும் இந்த இடத்துல விருச்சிக ராசியில் இருக்க போகிறது கிடையாது. இது வந்து அக்டோபர் 28 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர குருபெயர்ச்சி வந்து வந்துடும். நிரந்தர குருபெயர்ச்சி வந்துட்டு அந்த குரு பகவான் வந்து இரண்டாவது இடத்தை விட்டு விலகி தன்னோட வீடான மூன்றாவது இடத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானம் எல்லாமே வந்து வலிமை அடையும். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 4-5 குடையவராகி அவர் மூன்றாவது இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நல்ல பலன் இல்லை தான். எனினும் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னா இப்பொழுது வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.